ஹலோ வெல்கம் டு வெதாஸ் கார்னர் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் வெரைட்டியான தோசை பார்க்க போகிறோம் முதல்ல நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு அடுத்தடுத்து நிறையா தோசை வெரைட்டி பார்க்க போகிறோம் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அப்புறம் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு மூடியில் பாதி அளவு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுமேலேயே நாலு மணி நேரம் ஊற வச்ச அந்த பச்சரிசியும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் தோசை நல்லா நீர்க்க கரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஹோல்ஸ் ஓட்டை ஓட்டையாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை வெளியின்னு இருக்கும் தேங்காய் வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எது வேணால் நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம் சூப்பரான வெரைட்டியான தோசை தோசை மாவு அடை மாவு இட்லி மாவு எதுவுமே இல்லைன்னா சட்டனு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு தேங்காயோட சேர்த்து அரைச்சி இந்த தோசையை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஆனால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் தேங்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை சூப்பரான தோசை ரெடி ஆகிடுத்து இந்த இந்த வீடியோவில் வர வெரைட்டி தோசை எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முதல்ல இப்போ நீர் தோசைன்னு ஆரம்பித்து ஒன்று போட்டு இதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தோசை வெரைட்டியும் பார்க்கலாம் அடுத்தது கிறிஸ்பி வீட் தோசான்னு கொடுத்துருப்பேன் கோதுமை மாவு தோசை ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுட்டு பார்த்திங்கனாக்க ரவா தோசை மாதிரியே இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஏன்னா மாவு கைவசம் கிரைண்டரில் போட்டு மாவு ஸ்டாக் இல்லைன்னா இந்த மாதிரி மாவு கரைச்சி தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது புதினா சட்னி நாம் செய்வோம் இல்லையா புதினா துவையல் அதை வந்து வெறுமனே தோசை பார்த்துட்டு சைடில் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடில் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு பக்கம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமான முயற்சி தான் நீர் தோசை அடுத்தது கிறிஸ்பி வீட் தோசை அடுத்தது புதினா தோசை அடுத்தது வெஜிடபிள் சட்னி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் கொடுக்குறேன் அதை அப்ளை பண்ணி தான் தோசை வாக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதே சமயம் குழந்தைங்களுக்கு காய்கறியும் ஒரே நேரத்தில் நிறையா சேரும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னிக்கு போல் ஒரு மாறுதலான இந்த தோசை அவ்வளோதான் ரெட் தோசை க்ரீன் தோசை ரெடியாகிடுத்து அடுத்தது எல்லாேருக்கும் பிடிச்சது பொடி தோசை மெயினாக என் பையனோட ரொம்ப ஃபேவரேட் தோசை இது கண்ணை மூடின்னு பரபரப்பு பொடி தூவணும் நிறையா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குலதெய்வமோட ஒரு தோசை சாப்பிட்றோன்னா அதுக்கு எண்ணே கிடையாது மிளகாப்பிடி யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ இவ்வளோ ஒரு டேஸ்டி அடுத்தது மல்டிகிரெயின் தோசான்னு போட்டிருப்போம் ஒரு வீடியோ நிறையா அந்த மல்டிக்ரைன் வச்சு மெயினாக கொலஸ்ட்ரால் சுகர் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் நினச்சிங்க அரைச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது இது கொஞ்சம் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹெவியாகனால ரெண்டு பக்கமாக குக் பண்ணுறோம் நம்ம இதுக்கு நல்ல தக்காளி சட்னி சாம்பார் அதோடு தான் நல்லா இருக்கும் அடுத்தது பன்னீர் தோசை பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் கொடுக்குறேன் பன்னீர் தோசைன்னு இது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தோசையும் பிடிக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் அதோட தான் சர்வ் பண்ணுறேன் நம்மளோட அடுத்த வீடியோ வெரைட்டியான டிஃபனுக்கு ஏற்ற ஒரு டிஃபன் சாம்பார் தான் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் நாளைக்கு அந்த வீடியோ வரும் இது வந்து முழு பயிர் தோசை முழு பாசி இருக்கு இருக்குல்லையா முழு பயிர் அதை ஊற வச்சு ரொம்ப அருமையான தோசை என்ன ஒரு மனமாக இருக்குது நிறையா கொத்தமல்லி வச்சு அரைச்சிருக்கோம் இது ஃபுல்லாக ஹை ப்ரோட்டீன் இருக்குது இந்த தோசை எல்லா வயதினருக்குமே ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்டில் இந்த ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கமகமன்னு ஒரு வாசனை வீடு முழுக்க அந்த தோசையோட வாசனை இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க பயிறு தோசை இதுவும் ரெண்டு பக்கமும் குக் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ங்கிறதுனால அடுத்தது வடிவேலு சார் சொல்கிற மாதிரி பல 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 மெலாப்பில் ஒரு உத்தாப்பாம் அப்படிம்பாங்க இல்லையா இது கொத்தமல்லி கேரட்லாம் அந்த லாக்டவுன் பீரியடில் என்கிட்ட அவைலபிள் இல்லை அதனால பொடி பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் பச்சை மிளகா ரெண்டு மட்டும் நல்ல கட் பண்ணி தூவி ஆனியன் ஊத்தாப்பம் என்னதான் தோசைக்கு எவ்வளோதான் சைட் டிஷ் இருந்தாலும் மிளகாப்பொடியோடு ஒரு தோசையான்னு சாப்பிட்டோம்னா அது ஒரு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அதில் அடுத்தது அடை தோசை தோசை நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரெண்டு அடை மா அடை தட்டுற அளவுக்கு மாவும் கூட காணோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அடை இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷு முருங்கை இலை கிடச்சிது அதனால அடை தோசை முருங்கை இலை போட்டு பார்க்குறோம் கீரை இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் அதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒன்று முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை இந்த மெத்தடில் அடை தோசைன்னு லிங்க் தேடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு அடை தட்டுற அளவுக்கு மாவு கூட இருக்கும் அப்புறம் ஆப்ப சட்டியே வேணாம் அரைச்ச மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க கரைச்சிண்டு தோசை மாவு அப்படி ஊற்றினீங்கன்னா கடாய் தோசை ரெடி ஆகிடும் எண்ணெய் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சிருங்க ஒரு அரை நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எல்லா சைட்லையும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கடாய் தோசை என்னங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க